குட் ஈவினிங் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ராஜா கதை குட்டீஸ். எப்பவும் போல் இந்த கதையில் வர ராஜாவும் ரொம்ப 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 ஒரு நல்ல அரசர். ஸோ அவரோட நாட்டில் இருந்த மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இவரும் நல்லாவே அவர் வந்து அரசாட்சி புரிஞ்சிட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாளில் ராஜா அவரோட வீரர்களோட ஒரு காட்டுக்கு வேட்டையாடுறக்கு போகிறார். அப்படி வேட்டையாட போகும்போது அவர் வழி மாறி ஒரு பக்கம் போக வீரர்கள்லாம் ஒரு பக்கம் போயிடுறாங்க. ராஜா அப்படியே காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போயிடுறாரு. இவர் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் அந்த வீரர்கள் அவரை பின்தொடர்ந்து வரலை அப்படிங்கிறதே கவனிக்கிறாரு. சரி, நம்ம நாட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் தனியாகவே வந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சில வழிப்பறி கொள்ளைக்காரர்கள், அதாவது திருடர்கள் வந்து அந்த ராஜாவை வழிமறிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்த இவரை தப்பிக்க முடியாமல் மாட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக வந்த ஒரு குரங்கு அந்த திருடர்கள் மேலே பாஞ்சு அவங்கள கடிச்சு அந்த திருடர்கள் கிட்ட இருந்து இந்த ராஜாவை காப்பாத்துது. அதனால இந்த ராஜாவுக்கு அந்த குரங்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப சாதுரியமாக அது நம்மளை காப்பாத்திருச்சு அப்படிங்கிறதுனாலையும் அதோட அவரோட உயிரை காப்பாத்தினதுனாலையும் ராஜாவுக்கு அந்த குரங்குக்கு ஏதாவது நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு தோணிட்டு அந்த குரங்கை அவரோடைய அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். அரண்மனை கூட்டிட்டு வந்துட்டு அந்த குரங்குக்கு அன்னையிலிருந்து அவ்வளவு மரியாதை. அவர் சாப்பிடும்போது டேபிளில் பக்கத்தில் அதுக்குன்னு ஒரு தட்டை வச்சு இவர் என்னெல்லாம் சாப்பிட்றாரோ அது எல்லாமே அந்த குரங்குக்கும் பரிமாறுவாங்க. அதுக்குன்னு அவரோட படுக்கை அறையிலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு படுக்கை, அவரோட சிம்மாசனம் பக்கத்துலேயே உட்கார்றதுக்கு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு சேர் மாதிரி அப்படின்னு இந்த குரங்குக்கு ஏகப்பட்ட மரியாதை. இது அங்கே இருந்த அமைச்சர்களுக்கோ இல்லை அரசிக்கோ பிடிக்கவே இல்லை. அவங்களும் ராஜாவாச்சே டைரக்டாக சொல்ல முடியாது. அவங்களும் அப்படியே கொஞ்சம் சூசகமாக சொல்லி பார்த்தாங்க. ஆனால் குரங்கை பற்றி பேச்சு எடுத்தாலே அரசருக்கு கோபம் வந்துடும். யாருமே அந்த குரங்கு விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு அவர் ஆணை போட்டுருவார். சரி, இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதே. இந்த குரங்கு ராஜாவோடு சேர்ந்து ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அரசர் ரொம்ப களைச்சி போய் தூங்கலாம் அப்படின்னு போகும்போது அவர் என்ன சொல்லிட்டாரா, அந்த காவலர்கள், அரசர் எங்கே போனாலும் பின்னாடியே காவலர்கள் போவாங்க இல்லையா, நீங்கள்லாம் யாருமே வர வேண்டாம், இந்த குரங்கு மட்டுமே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்ல அந்த பாதுகாவலர்களும் ஒன்றும் வர வழி இல்லாமல் அரசரோட அந்த அறைக்கு வெளியில் மட்டும் நின்றுக்கிட்டாங்க. உள்ள குரங்கு மட்டும்தான் போச்சு. இவர் படுக்கும்போது அந்த என்ன சொல்லியிருக்காரு அவருக்கு அந்த குரங்கு கிட்ட, நான் தூங்க போகிறேன், என்னை யாருமே தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கோ அப்படின்னு இந்த குரங்கு கிட்ட இந்த அரசர் சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டார். குரங்கு பயங்கர லாயலாக ரொம்ப விசுவாசமாக இருந்துட்டு இருக்கு அரசருக்கு. இந்த குரங்குக்கும் அரசரை ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஸோ வந்து எந்த சின்ன விதமான சத்தம் கூட கேட்காம அந்த குரங்கு பார்த்துக்குச்சு. ஜன்னல் கதவெல்லாம் போய் சாத்திருச்சு. அந்த அறையோட கதவையும் சாத்திட்டு அரசருக்கு எந்த விதமான சின்ன தொந்தரவு கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த குரங்கு பார்த்துட்டு பக்கத்திலேயே இப்படி உட்கார்ந்துட்டு இருந்து அப்போ எங்கே இருந்தோ ஒரு சின்னதாக ஒரு ஈ பறந்து வந்துச்சு. வந்த ஈ அரசரையே இப்படி சுற்றிட்டு இருக்க குரங்கு கையை வச்சு இப்படி இப்படி விரட்டுச்சு. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஈயை அரசர்கிட்ட வரவிடாமல் பார்த்துக்க ட்ரை பண்ணுச்சு. இது எவ்வளவுதான் விரட்டினாலும் அந்த ஈ சுற்றி 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 வந்து அரசரோட காலில் உட்கார்றதும் அவரோட முடியில் உட்கார்றதும் அப்புறம் அந்த குரங்கோட முகத்தில் உட்கார்றதும்னு பயங்கர தொல்லை பண்ணிகிட்டே இருந்து குரங்கு இப்படி இப்படி விரட்டுச்சு இப்படி விரட்டுச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்துச்சு. அதுக்கு பொறுமை போயிடுச்சு. இருக்க இருக்க கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த ஈ போய் அரசரை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ பார்த்துச்சு அரசரோட பக்கத்தில் ஒரு டேபிளில் அவரோட வாள் இருந்துச்சு. அந்த வாளை எடுத்து குரங்கு இப்படி இப்படி வீச ஆரம்பிச்சுது. இந்த ஈ போய் அரசரோட மூக்குலேயே உட்கார, இரு உன்னை விரட்டினால வேலைக்காகாது, உன்னை நீ கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாளை எடுத்து அரசரோட மூக்கில் வேகமாக ஒரு போடு போட்டுச்சு. ஆனால் ஈ இப்போவும் தப்பிச்சு போயிடுச்சு. அரசரோட மூக்கு அப்படியே அறுபட்டு போச்சு. அவர் கத்தினது வெளியில் இருந்த காவலாளு கூட கேட்கல. குரங்கு தான் எல்லா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திருச்சு. அரசர் வழியில் துடிக்கிறார். அப்புறமா அவரே எழுந்து போய் கதவை திறந்து காவலாளெலாம் கூப்பிட்டு அப்புறம் மருத்துவர்லாம் கூப்பிட்டு அரசருக்கு மூக்கு போனது தான் மிச்சம். அன்னையிலேருந்து அரசருக்கு இந்த குரங்கை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், நமக்கு அது நல்லது பண்ணுச்சு தான், ஆனாலும்
அது கொஞ்சம் பார்த்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு புரிஞ்சிட்டு அதுக்குன்னு அரண்மனையை விட்டு வெளியில் அதுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து அங்கே இருக்க வச்சாராம். என்ன குட்டீஸ், நம்ம கூட யார் கூட வேணால் சேரலாம், எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் எந்த லிமிட்டில் அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல. இதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது குட்டீஸ். இதே மாதிரி ஒரு கதையோடு நான் அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் குட்டீஸ்.